அவடே நேத்து ஐபோனோட மூணு புது மாடல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாத்தியா? புரியுதா, மாடல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதே பழைய டிஸ்பிளே தான், அதே கடிச்ச பழைய ஆப்பிள் தான் இருக்க போகுது, வேற என்ன புதுசா இருக்க போதே? அதுதான் கிடையாது, 8 8 பிளஸ், அதுக்கப்புறம் ஐபோன் 10. ஆக்சுவலா இதை நிறைய பேர் வந்து ஐபோன் எக்ஸ் சொல்றாங்க, எக்ஸ் கிடையாது ஐபோன் 10. ஓகே, இந்த மூணு புது மாடல்ல வேற என்னென்ன மாதிரி புது விஷயங்கள்லாம் இருக்குது? ஆக்சுவலா 8 and 8 பிளஸ் வந்து கொஞ்சம் சேமா இருக்க மாதிரி தான் இருக்கு. அதுதான் நானும் சொன்னேன். இல்ல அப்படி கிடையாது, அதுக்கு வந்து இந்த சேம் பட்டன்ஸ் சேம் ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் இருந்தாலும் அதுக்கும் வந்து டியூரபிள் கிளாஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது கீழே விழுந்தாலும் நொறுங்காத கிளாஸ் அப்படின்றது அதோட அர்த்தம். அதுக்கு எங்க ஊர்ல டெம்பர் கிளாஸ்னு ஒரு பேர் இருக்கு. ஹலோ, டெம்பர் கிளாஸ் உடைஞ்சு போயிருது, உடையாது. ரைட், அடுத்து. ஆனா அதை விட வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குது அப்படினு பார்த்தனா ஐபோன் 10. ரைட், அதுல என்ன புதுசு இருக்குதே? ஐபோன் 10ல செம எக்ஸைட்டிங்கான விஷயம் என்ன அப்படினு பார்த்தனா ஃபேஸ் ஐடி. அதாவது வந்து நம்ம எல்லாம் பாஸ்வேர்ட் போடுவோம் இல்லனா பட்டன் அழுத்துவோம், இதுல உன்னோட ஃபேஸை காமிச்சாலே போன் ஓபன் ஆயிடும். அது மட்டும் இல்ல, உன் ஃபேஸை காமிச்சாதான் ஓபனே ஆகும். இந்த ஃபீச்சர் வந்து இப்போதான் ஐபோனுக்கு வந்திருக்கு. ஸோ வந்து ஐபோனுக்கு புதுசு, ஆனால் அது ஆண்ட்ராய்டில் ஆல்ரெடி இருக்குது. ஏ, அது ஏதோ சைனா செட்டாக இருக்கும், ஆப்பிள் இதுதானே கெத்து. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் என்ன அப்படின்னா இது எல்லாமே ஒயர்லெஸ். நீ வந்து ஒயர் எல்லாமே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒயர் இல்லாமல் சார்ஜ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஓகே. ஒயர் இல்லாமல் சார்ஜ் பண்ணால் சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஏன்னா இப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டுக்கு வந்துட்டு நாங்கள்லாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இதை சொல்கிறோம். ரைட், அடுத்து. அடுத்தது என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா எமோஜி மாதிரி அனிமோஜி. நம்ம எமோஜிஸ்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி இதில் வந்து அனிமோஜி. அது முன்னாடி போய் உங்கள் ஃபேஸில் நீங்கள் என்ன எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுத்தாலும் அந்த சேம் எக்ஸ்பிரஷன்ஸை அந்த எமோஜிஸும் செய்யும். ராம்ஜி பிரேம்ஜி வரிசையில் எமோஜி அப்படிங்க வரிசையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன புதுசு வரப்போகுது, என்னென்ன வீடியோலாம் ஃபேஸ்புக்கில் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்தா பார்க்கணும் போல. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 12 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போர்ட்ரேட் லைட்டிங் அப்படின்னு வந்து ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றுங்க, நீங்கள் சைனா செட்டில் செல்ஃபி எடுத்தாலே 1000 ஃபில்டர் போட்டு அழகு மாதிரி காட்டிடுவீங்க. அதில் ஐஃபோன் போட்டாலும் ஐபோன் 8 அண்ட் 8 பிளஸ் மாதிரி இது வந்து டியூரபிள் கிளாஸால பண்ணது. எப்படி எப்படி தண்ணில போட்டாலும் ஒண்ணாவாது. மறுபடியும் சொல்றேன், இது ஐபோனுக்கு புதுசு. ஆல்ரெடி சோனில இந்த மாதிரி மாடல் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, சக்சஸ்ஃபுல்லா வர போயிட்டு இருக்குது. ஹலோ, ஐபோன் வச்சிருக்கவங்களுக்கு இது கெத்து, ஐபோன் வச்சிருக்கவங்களுக்கு இது புதுசு. கடைசி வரைக்கும் ஐபோன் டா ஐபோன் டானே ஓட்டிருங்க. சரி, மிக்ஸி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, ஃபேன் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, இதோட விலை தான் எவ்வளவு? இந்தியன் மணியில் வந்து இது ஒரு 89,000. எல்லாம் டோட்டலாக ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து சேர்த்து போட்டோன்னா ஒரு 1 lakh உள்ள வந்துடும். 1 lakh மண்ணெண்ண வேப்பெண்ண விளக்கெண்ணெய் ஐபோன் 1 லட்சம் ரூபாய்க்கு விற்றா எனக்கு என்ன? என்னதான் ஐபோன் வாங்கினாலும் கடைசியில் யூஸ் பண்ண போகிறது ஜியோ சிம் தான். இவர் இப்படி தான் பேசிட்டே இருப்பாரு. நீங்கள் ஐபோனோட மூணு புது மாடலையும் பார்த்துட்டீங்களா? எப்படி இருக்கு, உங்களுக்கு எந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஆமாம் மேடம், சீக்கிரம் ஐபோன் 10 வாங்க போகிறாங்க.